அனைவருக்கும் வணக்கம் நான் கதராஜா பேசுகிறேன் அமிஷ் திரிபாதி இதனை வாய்ப்பு வாக்கு படிச்சுட்டுருக்கேன் இப்போ பார்க்க போகிறது அறுபத்தி ஒம்போதாவது சாப்டர் லோத்தலுக்கு திரும்பு அப்படின்னு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க கணக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது சீனே ஒரு மாதிரி ரொம்ப மனசு வழியோடு இருந்துச்சு படிக்கும்போது வழியோடு இருந்துச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க இதை வந்து விஷயம்லாம் தக்ஷருக்கு தெரிஞ்சு போய் இடிஞ்சு போய் உட்காண்டார் அப்போ தான் கிடச்சிது நியூஸ் ஸ்தம்பிச்சு போயிட்டார் அப்படியே ரூமில் அப்படியே அப்படியே உட்காண்ட்ருக்கார் மலி தான் சொல்கிறான் இதனால் நம்ம நம்ம பிளான் எதுவும் மாறப்போகிறதுல அரசே பார்க்குறான் பதிலே சொல்ல மலி அரசே அப்படின்றான் ஆ ஆ என்ன அப்படின்னு அதிர்ச்சி விலகாம தக்ஷர் ஏனாவதான பதில் சொல்கிறாரு நான் சொல்கிறது கேளுங்க நம்ம பிளான் படியே கண்டினியூ பண்ணலாம் சவுத்தோட ஆட்கள் ரெடியாக இருக்கிறாங்க ஆ என்ன என்ன அரசு வித்யின்மலை கத்துறான் சட்டங்க தக்ஷரு முகம் அப்படியே வித்தின் வித்யின்மலை அப்படியே வெறிக்கிறார் நான் சொல்கிறது காதில் விடுதா அரசே வித்யின்மலை கேட்குறான் ஆ ஆமாம் ஆ கணக்காலாக ஒரு ஆக்சிடெண்டில் தான் செத்து போனதாக எல்லாருக்கும் சொல்லிவிடுவோம் அவங்க நினைவாக தான் இந்த அமைதி மாநாடும் நடக்கும் ஆ சரி சரி அதுவும் இல்லாமல் நான் இப்போ கிளம்பணும் ஆ ஏன் என்ன இதுக்கு தக்ஷர் வந்து பதட்டம் மாதிரி தெரியுது ஒரு குழந்தைக்கு எடுத்து சொல்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறான் இதுதான் முன்னாடியே சொன்ன நேரசை அந்த கணக்கு ஆளோடய சர்வெண்ட்டில் ஒருத்தனை காணோம் அந்த ஏமாத்து நீலகண்டனுக்கு ஏமாத்துக்கார நீலகண்டனுக்கு வான் பண்ண பறந்துருப்பானோன்னு நினைச்சிட்டு இருக்கேன் நான் அவனை தடுத்து நிறுத்தி ஆகணும் தெக்க ஒரு படையோட நேரில் போகலான் இருக்கேன் நான் ஆனால் நான் எப்படி இதெல்லாம் இப்போ கவனிச்சிக்கிறதீங்க அப்படின்னு தக்ஷர் நீங்கள் எதையுமே செய்ய வேண்டியதுக்கு அவசியமே இல்லை எல்லாம் பிளான் பண்ணி நடந்துகிட்ருக்கு அரண்மலைக்குள்ளே இளவரசி சதியை கொண்டு வர்றதுக்கு என் வீரர்கள்லாம் ஏதாவது பிளான் பண்ணி கண்டுபிடிப்பாங்க அவர் பரிவாரத்தை சேர்ந்த யாருமே கூட வர்றதுக்கு பெர்மிஷன் கிடையாது ஸோ அவங்க மட்டும்தான் வருவாங்க அவங்க உங்ககிட்ட வந்து சேர்ந்த அடுத்த செகண்டு நீங்கள் என்ன பண்ணணும் ஒரே ஒரு சிக்னல் ஜன்னல் கிட்ட வெயிட் பண்ணுவான் என் சோல்ஜரு அவங்கிட்ட சிக்னல் மட்டும் கொடுங்க அவன் என்ன பண்ணுவான் வானத்தில் ஒரு தீ அம்ப பறக ஓடுவான் அதை பார்த்தவொடனே சவுத்தோட ஆட்கள் கரெக்டாக டைம் வந்துருச்சுன்னு நினச்சிப்பாங்க உடனடியாக நீலகண்டரை வந்து சுற்றிட்டு அவரை கொன்றுருவாங்க நாகர்களால் தான் இந்த கொலை நடந்தது அப்படின்னு சாட்சி சொல்கிற விதமாக அவங்க வந்து செய்வாங்க நீலகண்டருடைய பரிவாரத்தில் இந்த சிவனோட பரிவாரத்தில் சேர்ந்த சில பேரை வந்து உயிரோடு விட்டு வச்சுருவாங்க ஏன்னா அவங்க சொல்லணும்ல சாட்சி சொல்லணும்ல அதுக்காக இன்னமும் தக்ஷோட முகத்தில் பதட்டம் போவே இல்லை ஒரு அட்டி முன்னாடி வச்ச வித்தியின் மாலி வந்து பொறுமையாக அப்படியே நிற்கிறான் எதுக்கும் கவலைப்படாதீங்க அரசே எல்லா பிளானையும் கரெக்டாக நான் பிளான் பண்ணியிருக்கேன் நான் எல்லா பிளானையும் எங்கேயும் எந்த தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இளவரசி சதி உங்கள் ரூமில் அடுத்த செகண்டு நுடைஞ்ச அடுத்த செகண்டு என் ஆளுக்கு சிக்னல் கொடுங்க அவ்வளோதான் அவ்வளோதான் உங்கள் வேலை அவ்வளோவே தானா ஆமாம் நான் இப்போ வந்து கிளம்பியே ஆகணும் அரசே அந்த கணக்காவோடய ஆள் அந்த பஞ்சக நீளண்டை போய் சேர்ந்துட்டானா நம்ம பிளானெல்லாம் தவிடு பொடியாகிடும் சீக்கிரம் போகணும் நான் ஆ அதுவும் சரி தான் அப்போ சரி நீங்கள் போங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டார் தக்ஷன் இந்த பக்கம் ரொம்ப ரொம்ப வேகமாக ஒரு ஒரு கத்தி கப்பல் படகு கத்தி கப்பல் கப்ப கப்பன்னு வருது கப்ப 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 வேகமாக வருது கத்தி கப்பல் எது நம்ம காவோனுடைய அரசர் ஜாதவ் ராணா அவர் பயங்கர ஃபாஸ்ட்டாக வராரு யாரை பார்த்து நாகர்களுடைய கப்பல் படையை பார்த்து பட்ட பட்டன்னு வராரு வேகமாக வராரு நர்மதிக்கு தெக்க தானே அவருடைய சின்ன இருக்குல்ல அங்கே தானே கப்பல் பண்ணாங்க நாகர்களால் அவருக்கு எத்தனையோ சந்தர்ப்பத்தில் ஒரு உதவியெலாம் கிடச்சிருக்குது எப்பயுமே கிடச்சிருக்கு எத்தனையோ அதுக்கு வந்து நன்றியாக வந்து அவர் எப்பயுமே இருப்பார் எப்பயுமே ஜாத்தாவூர் ராணா அதோடைய மரண மன்னர் உம்பர்காவனுடைய மன்னர் அவர் வந்து ரொம்ப நன்றி நன்றி விசுவாசம் உள்ள ஆள் அவர் என்ன பண்ணார் அங்கே வந்து அந்த நாட்டில் அவருடைய தேசத்து மீனவர்கள்லாம் வந்து உழவு சொல்கிறாங்க ஃபிஷர்மேன்லாம் அவர் மர மறைவான நீர்த்தேக்கத்தில் நர்மதிக்கு கீழே ஒரு பெரிய மெழுக கப்பல் படை வந்து நங்குரம் போட்டிருக்குது அப்படின்ட்டு அவரு வந்து சொல்லிட்டாங்க விஷயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அவர் நேரில் வந்தார் வந்து பார்த்தா தன்னை வந்து மறைவாக தான் இருந்தார் அவர் மறைவாக பார்க்குறாரு அவர் பார்த்தா கப்பற்படை பிரம்மாண்டம் வந்து நிற்குது ஓஹோ இங்கே வந்து நிற்கிதே வடக்கே வந்து நீலங்கன்ற படைகளுக்கும் மெழுகர்களுக்கும் நடக்கக்கூடிய யுத்தத்துக்கும் இதுக்கும் எதாவது சம்மந்தம் இருக்குமோ அப்படின்னு கெஸ் பண்ணுறாரு அதுவும் இல்லாமல் நர்மதையுடைய முகத்வாரத்தை பார்த்து நாகர்கள் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற நியூஸும் அவர் கிடச்சிது நாகர்களை ஸ்டார்ட் பண்ணி கப்பலில் வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த மெழுக கப்பல் படையை வந்து ச சந்திக்கிறதுக்காக அவங்க பஞ்சவடி போகிறாங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் கிடச்சிச்சு அவருக்கு ஸோ இவர் வந்து இந்த சப்த சிந்துவுடைய பவுண்ட்ரியில் இருக்கார்ல சவுத்தில் அந்த நதியில் அவங்க நுழையிறதுக்கு முன்னாடி இவங்க நாகர்கள் நுழையிறதுக்கு முன்னாடி அவசரமாக இவரே ஒரு கப் கத்தி கப்பலில் ஏறி இவங்களை வந்து வந்துட்டு பார்க்குறாரு ரகசியமாக வந்து பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி வேகம் வந்துட்டார் ஏன்னா நாகர்கள் மேலே ரகசியமாக பின்பக்கத்துலேருந்து மெழுகர்கள் அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்கன்னு அவர் கண்டிப்பாக நம்பினார் அதான் ரீசன் ரைட் அப்படின்ட்டு வந்து வேகமாக வந்து அரசியாரே அப்படின்னு வந்து விஷயத்த சொல்லிட்டார் பட்ட பட்ட பட்டம் சொல்லிட்டார் காளி அப்படியே காலி நாசமா போற பண்ணீங்களா அப்படின்னு கொதிக்கிறா அரசியாரே உங்களுக்கு பின்னாடி மெழுகர்கள் நர்மதியில் நுழைஞ்சி உங்கள் படையோடைய பின்பக்கத்துக்கு வந்து அட்டாக் பண்ணுவாங்கன்னு நான் கெஸ் பண்ணேன் என்ன நடக்கிறதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி உங்கள் படையை அவங்க நிர்மணம் பண்ணிவிடுவாங்க அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கார்த்திக் என்னங்க எங்களை கவுக்கிறதுக்கு அவங்க முன்பக்கமும் ரகசியமாக பிளான் பண்ணியிருக்கலாம் திட்டம் தீட்டி இருந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்குல முன்பக்கம் அட்டாக் பண்ணுறதுக்கு கூட அப்படின்னு கருத்துக்கு உன்னே காளி சொல்கிறாள் அவங்க அவங்க அங்கே தானே இருக்காங்க அந்த ரகசியமான நீர்த்தேக்கத்தில் நம்ம அங்கேயே போய் அவங்கள அட்டாக் பண்ணுவோம் கப்பலெல்லாம் எரித்து அழுகி சொட்டுற பணத்தை அந்த கரையோர மரத்தை தொங்க விட்டுருவோம் அப்படின்றா கணேஷ் அப்படியே சைலண்ட்டாக இருக்கான் ஏதோ தப்பு நடந்திருக்கே ஏதோ தப்பு நடந்திருக்கே அப்படியே அப்படியே அவன் அரசே இங்கே மொத்தம் எத்தனை மெழுகுரில் இருக்காங்க அரசே சாத்தவர் அண்ணா சொல்கிறார் ஐம்பது கப்பல் பிரபு கணேஷ் ஓரளவு படைப்பலம் தான் நினைக்கிறேன் நான் பெரிய படைந்தான் நினைக்கிறேன் ஆனால் அவங்கள சமாளிக்கிற படைப்பலம் உங்ககிட்ட தான் இருக்குதே ஆ அரசு கப்பலை பற்றி நான் கேட்கல எத்தனை சோல்ஜர்னு கேட்டேன் ஜாத்தவர் அண்ணாவோட புரு அப்படி நெறியுது தெரியல பிரபு கணேஷ் தன்னோட ஆள்கிட்ட திரும்பினார் உனக்கு எதாவது தெரியுமா உங்களுக்கு எதாவது தெரியுமா உங்களுக்கு உங்களுக்கு அப்படின்றான் சாத்தவராணோட தளபதியில் ஒருத்தன் வந்து அவங்க பெரும்பாலும் கப்பல்லையே இருக்கிறதுனால நிச்சயமாக சொல்ல முடியலைங்க பிரபு ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க காட்டில் போய் அந்த ஃபுட்டெல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்கள அதை வச்சு கணக்கு போட்டால் ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேலே இருக்க முடியாது உங்ககிட்ட அதை விட ஜாஸ்தி வீரர்களாக இருக்கிறாங்க பிரபு கணேஷ் ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்றான் பூமி தேவியே அப்படின்னு கணேஷ் தலையை பிடிச்சிக்கிட்டான் நீதான் நீ நீதான் கருணை புரியணும் அப்படின்னு கத்துறான் சாத்தவர் ராணாவோட தளபதியை வெறிச்சு பார்க்குறா காளி அவள் முகத்தில் அதிர்ச்சி என்ன சொல்கிறீங்க நிச்சயமா தெரியுமா அஞ்சாயிரம் பேர் தானா சாத்தவர் ஆனா அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறான் என்னங்க நாகர்களை இவ்வளோ கவலைப்படுறதுக்கு காரணம் புரியவே இல்லை அவளுக்கு சந்தோஷத்தில் குதிச்சிட்டு இருக்கணும்ல அஞ்சாயிரம் பேர் தானே மெலூரிலோட கம்பேர் பண்ணால் இவங்கிட்ட படையவர்கள் ஒரு லட்சம் வீரர் ரொம்ப ஜாஸ்தி தானே ஜாத்தவர ஆனால் சொல்கிறான் என் சோல்ஜர்ஸுக்கு இந்த க இந்த பகுதியோட கடற் கடற்படை அந்த கடற்கரையெல்லாம் வந்து அத்துப்படி அரசி சும்மா அஞ்சாயிரம் பேர் தான் சொல்கிறோம் நாங்கள் அஞ்சாயிரம் பேர் தான் அவங்க சொன்னால் நம்பரில் எந்த தயக்கமும் கிடையாது சூப்பராக படிலாம் அப்படின்னு அவன் ஜாத்தவர் கடைசி நம்ம தமிழ் நல்ல முழுக அரைச்சிருக்காங்க பஞ்சவடி மேலே எந்த அட்டாக்கும் நடக்க இல்லை நம்ம படையை பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அதில் வெட்டியும் கிடைச்சிருச்சு அவங்களுக்கு பிரிச்சுட்டாங்க கார்த்திக் வந்து அப்படியே அண்ணனையே பார்க்குறான் அவன் முகத்தில் கவலை இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நிமிஷம் இந்த நிமிஷம் அவங்க லோக்கல் லோத்தில் அட்டாக் பண்ணியிருக்கலாம் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கலாம் கணேஷ் அப்படியே கிசு கிசுக்கிறான் ஐயோ இந்த டைம் சரியான சமயத்தில் நம்ம வேற ஒரு லட்சம் வீரர்களை அம்மா கிட்ட இருந்து பிரித்து கூட்டு விட்டோமே அப்படின்றான் டக்குன்னு கூறா காளி இப்போ கப்பலை திருப்புங்க கப்பலை திருப்புங்க இப்போ அங்கே பிரைம் மினிஸ்டர் இருக்கான் காரக்கோடகர் அவனை பார்த்து சொல்கிறான் நம்ம இப்போலே லோத்தல் கிளம்புறோம் யூட்டன் எடு அங்கே வந்து சேர்ற வரைக்கும் அங்கே போய் சேர்ற வரைக்கும் ரெட்ட துடுப்பு போடணும்னா டபுள் ஷிஃப்ட்டு டபுள் போடுங்க எல்லாரையுமே போங்க ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க அப்படின்றா எல்லாம் பட்ட பட்ட யூ யூட்டன் போட்டு கிளம்புறாங்க நாளைக்கு உள்நாட்டு கலவரம் அது என்னன்றதை நாளைக்கு பார்க்கலாம் அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது கதை ராஜா நன்றி வணக்கம்